இப்போ நம்ம காடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மூணு காடை வாங்கி நான் கொஞ்சம் பீஸை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம தாச்சி அடுப்பில் வச்சுருக்கோம், அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இப்போ நம்ம சட்டி காஞ்சிருச்சு, இப்போ என்ன நம்ம ஊற்ற போகிறோம், கொஞ்சம் குழம்பாக்கண்டு கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், ஏன்னா கவுள் அடிக்கும். இப்போ நம்ம சட்டி எண்ணெய் காயட்டும். இப்போ அந்த காடையை வந்து ஒரு அஞ்சாறு அலசு அலசி வச்சிடணும் மஞ்சத்தூள் போட்டு. அப்போ தான் கவுள் அடிக்காமல் இருக்கும், இல்லாட்டி ஒரு கவுள் அடிக்கும். நான் இப்போ அலசி எடுத்து வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் போடலான்னு பார்ப்போம். இப்போ சட்டிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, சட்டி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு கொஞ்சோண்டு போடுறோம், பட்டை கொஞ்சம், பூ, இந்த இலை, இதெல்லாம் கொஞ்சம், கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் இலை, ரெண்டு இலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இது வந்து பெரிய வெங்காயம், ஒரு அரை வெங்காயம். அடித்து வச்சுருக்கேன், அதை இதில் போடுறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக நான் அதில் போட்டு கறியில் அலசியிருக்கனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு இதை அடித்து வச்சது எல்லாம் அதே இலையை போடுறேன். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் ஊற்றினோட வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. எல்லாமே நம்ம ரெண்டு தக்காளி அடித்து வச்சுருக்கிறத இதில் போடுறோம். நல்லா எல்லாம் நம்ம போட்டது பூரா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது எல்லாம் கலந்தது, சீரகப்பொடி மிளகாப்பொடி எல்லாம் கலந்தது, ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம். ஸ்பூன் வெறும் தனி மிளகாய் பொடி தேவைன்னா நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம் காரம். அதை நல்லா வதக்குறோம், எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும். இப்போ இந்த மிளகாய் பொடி போட்டது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த காடை எடுத்து இதில் போட்டு நல்லா நம்ம கிண்டிட்டு தண்ணி வர அளவுக்கு நல்லா கிண்டுவணும். இப்போ வந்து நல்லா வேகணும். இப்போ உரப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம், கவுள் அடிக்காமல் இருக்கும், நம்ம தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கலர் காண்டி பார்க்கக்கூடாது, டேஸ்ட்டுக்கே பார்க்கணும். ஸோ அது அவ்வளோவா கலர் வராது இதில், ஏன்னா மிளகா பொடி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பே போடலை. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன், ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்போ தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த கவுள் அடிக்காது, எண்ணெயிலே வதங்கினாப்பே கவுள் அடிக்காது. அதுக்கப்புறமே நம்ம குழம்பும் ரொம்ப தண்ணியாகவும் வைக்காமல் நார்மலாக வைக்கணும். இப்போ வந்து நம்ம கறி நல்லா வதங்கிருச்சு காடை. இப்போ நம்ம கொஞ்சம் தேவைப்பட்ட அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம போட்டிருக்கோம் ரைட்டு எல்லாமே, போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதித்த உடனே லைட்டாக குடித்து பார்த்துட்டு நம்ம என்ன தேவையோ அதை போட்டுக்கிடலாம். நம்ம தேவைப்பட்ட அளவு உரப்பு கம்மியாக கூடவா எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம வேக விட போகிறோம், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம காடை குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு, மிளகு கொஞ்சம் கூட, உரப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் மிளகு மட்டும் கூட போட்டுக்கணும். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை,
தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு இதை போட்டு பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம், அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ குழம்பு வெந்தவுடனே ஆட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ நம்ம காடை வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு அரை உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கத அதில் பிணைஞ்சி விடுவோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் போட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இப்போ என் வீடியோ பூரா பார்க்குறீங்க எல்லாமே சோம்பு சீரகம் அது அதிகமாக நான் சேர்த்துக்குவேன். இது வந்து எல்லாருக்குமே நல்லது. பூண்டு இஞ்சி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்து பூண்டுக்கெலாம் நல்லது. இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாம் ஊற்றிருக்குது கொஞ்சம் கொதிக்க விட்டு புதினா கொத்தமல்லி போட்டு இறக்குறதா ஒரு அரை நிமிஷம் போல. ரொம்ப இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம அதை இறக்கிடுவோம். இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து எல்லாம் விதவிதமாக நான் போட முடியும். நல்லா பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.